வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க, பெல் ஐக்கனை கொடுத்துருங்க. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசிபலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 17/11/2020, நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை, சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி, வளர்பிறை இன்றைக்கு துவிதியை, கேட்டை நட்சத்திரம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திரிலோச்சன கௌரி விரதம், சிக்கல் ஸ்ரீ சிங்கார வேலவர் காலையிலே மோகன அவதாரம், இரவிலே தங்கமயில் வாகனத்திலே புறப்பாடு, திருச்சி குமாரவயலூர் ஸ்ரீ முருகப்பெருமான் ரிஷப வாகனத்திலே பவனி. இன்றைய தினத்திலே பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலே மனநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் 7:45 முதல் 8:45 வரை, செவ்வாய்க்கிழமை கௌரி நல்ல நேரம் 10:45 முதல் 11:45 வரை, செவ்வாய்க்கிழமை ராகு காலம் 3:00 முதல் 4:30 வரை. சந்திராஷ்டமாக இருக்குன்னா பரணி மற்றும் கார்த்தி நட்சத்திரக்காரர்களுக்கு சூலம் வடக்கு பரிகாரம் பால். இன்றைக்கு ராசி கட்டம் பார்க்கலாமா? ரிஷபராசியிலே ராகு பார்த்தீங்கன்னா துலாத்திலே புதன் மற்றும் சுக்கிரன், விருச்சிகத்திலே கேது மற்றும் சூரியன், சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காருன்னா தனுசு ராசி இருக்காரு, வியாழ பகவான் மகரத்துக்கு மாறிட்டார், மீனத்திலே செவ்வாய். ஓகே, வாங்க நிகழ்ச்சி போகலாமா? அன்பான மேசராசினிகளே, பாராட்டு புகழ் கூடும், பெருமை கூடும், நல்ல வேலைவாய்ப்பு அமைய காத்திருக்கிறது, புதிய வேலைவாய்ப்புகள் அமைய காத்திருக்கிறது, புதிய வியாபார உத்திகளை கையாள்வீர்கள், நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். வாடிக்கையாளர் இன்முகமாக பேசுங்கள், அனுசரித்து பேசுங்கள், விட்டு கொடுத்து பேசுங்கள், நல்ல லாபம் பெறலாம். வாடிக்கையாளர்கள் அனுசரித்து செல்லுங்கள், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்க காத்திருக்கிறது, வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும், பெற்றோர் வழியில் உதவிகள் சமமாக கிடைக்க காத்திருக்கிறது, தக்க சமயத்திலே பெண்கள் மத்தியில் உங்களுக்கு பாராட்டு புகழும் கிடைக்கும், உதவிகளும் கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான ரிஷபம் ராசினிகளே, வெற்றிமேல் விட்டு சிறப்பு நாளாக இருக்கிறது, காது வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு காலையிலே கவலை மாலையிலே மகிழ்ச்சின வகையிலே மாறி மாறி பிரச்சனை வந்து போகலாம், இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். உங்களுக்கு குரு பெயர்ச்சி அமோகமாக இருக்கிறது, உங்களுக்கு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு பகவான், சிறந்த வாய்ப்புகளை பெறலாம், புதிய வாய்ப்புகளை வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பழைய நண்பர்கள் உங்களுக்கு அவர்களாக வந்து பேச காத்திருக்கிறார்கள். பெற்றோர் பெரியோர் வழியிலும் உதவிகளுக்கு அமைய காத்திருக்கிறது, தக்க சமயத்தில் பல காரியங்களை சாய்த்துக் கொள்ள காத்திருக்கிறீர்கள். நாளை பொறுத்தவரையிலே வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம், அரசியல் ஆர்வம் கூடும். அன்பான மிதுனம் ராசினிகளே, நலம் கூடும், பலம் கூடும், அன்பிற்குரிய சந்திப்பு நிகழ காத்திருக்கிறது, உடல் நலம் சீராகும், மனதிற்கே சமம் நடக்க காத்திருக்கிறது, வெளியூர் சம்பவங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, தகவல் தன வரவு கூட்டம், விருப்பங்கள் நிறைவேறும், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம், கால் வாய்ப்புகள் சுமார்தான். அன்பான கடகம் ராசினிகளே, பரிசு பாராட்டு மலையில் அணிவீர்கள், விருந்து விழா என்று சென்று வரலாம், அற்புதமான வாய்ப்புகள் அமைய காத்திருக்கிறது, அன்பு பரிசுகள் பெற காத்திருக்கிறீர்கள், கால் வாய்ப்புகள் சிறப்பாக அமையும், பெற்றோர்களில் உடல்நலம் சீராக இருக்கும், மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வர காத்திருக்கிறது, தகவல்கள் தனவரவு கூட்டும், தூரதேச பயணங்களை குறைத்து கொள்ளவும், ஏனென்றால் பேருந்து பயணங்களிலே போக்குவரத்திலே பரிசு பத்திரம் குறிப்பாக உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளவும், தகவல்கள் தனவரவு கூட்டும், வெளியூர் தகவல் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான சிம்மம் ராசினிகளே, சாந்தமான சொல் உருவாகும், அனுசரித்து செல்லுங்கள், பொறுமையோடு செல்லுங்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள், கர்வத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள், தற்புகொழ்ச்சியை குறைத்துக் கொள்ளுங்கள், தானாகவே உங்கள் புகழ் வர காத்திருக்கிறது, பெருமை வர காத்திருக்கிறது, அரசியல் ஆர்வம் கூடும், கூட்டணி வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, தகவல்கள் தனவரவு கூட்டும், காய்கறி வியாபாரிகள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம், தங்க விளைவியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும், தூரதேச பயணங்களால் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், கடல் சார்ந்த பொருட்களால் நல்ல வாய்ப்புகளை பெறலாம், முன்னேற்றம் காணலாம், நல்ல வருமான வாய்ப்புகளையும் கூடுதலாக பெற காத்திருக்கிறீர்கள். அன்பான கன்னிராசினிகளே, கீர்த்தி புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும், விவசாயி பெருமக்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம், முன்னேற்றம் காணலாம், குறிப்பாக வாழை பழம் விவசாயிகள் தென்னை விவசாயிகள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம், நல்ல முன்னேற்றம் காணலாம், மகசூல் காணலாம், வருமான வாய்ப்புகள் சீராகும், மனைவி செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், சகமானவர்கள் அன்போடு பழகவும், பாசத்தோடு பழகவும், நேசத்தோடு பழகவும், சண்டை வேண்டாம், பிரச்சனை வேண்டாம், அனுசரித்து செல்லவும், பெற்றோர் பேச்சுக்களுக்கும் ஆசிரியப் பெறும் பேச்சுக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம், கால் வாய்ப்புகள் சுமார் தான், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது,
தங்கம் விளைவார்கள் வெளிப்பாடு செல்பட வேண்டும். அன்பான துலா ராசினர்களே, உதவிகள் பலப்படும், வசப்படும். நீங்களும் உதவிக்கரம் நீட்டுவீர்கள். உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார்கள். சமுதாயத்திலே முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு வர காத்திருக்கிறது. ஆன்மீக பணியில் நாட்டம் கூடும். திருப்பணிகளை சிறப்பாக செய்வீர்கள். முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும். மாணவச்சிலும் முன்னேற்றம் காணலாம். வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில அமையலாம். புதிய கோர்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறலாம். சின்ன திரைவண்ணத்திலே கலைஞர்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். இயல் இசை நாடகத்துறையினர், கதை எழுதுவோர், கவிதை எழுதுவோர், கட்டுரை எழுதுவோர் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். பரிசு பாராட்டுகளை பெறலாம். அன்பான விருச்சிகம் ராசினிகளே, போட்டி பொறாமை கூடத்தான் செய்யும், மரபு எதிர்ப்புகளை கூடத்தான் செய்யும். இருந்தாலும் அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள். சோதனைகளை சாதனைகளாக மாற்ற காத்திருக்கிறீர்கள். வரவணைப்புகள் சீராகும். கடந்துரை கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. சேமிப்பில் முக்கியத்துவம் காட்டவும். யாருக்கும் ஜாமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வாண்டி வாணத்தில் விழிப்போடு செல்விடவும். யாருக்கு விட்டு கொடுக்க வேண்டாம், விட்டு கேட்க வேண்டாம். கடன் வசதிகள் வந்து கொண்டிருந்தாலும் தேவையானவற்றை மட்டும் பெற்றுக்கொள்ளவும். தேவையில்லா கடன்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். சேமிப்பில் முக்கியத்துவம் காட்டவும். அன்பான தனுசு ராசினிகளே, ஆர்வம் கூடும். கலை ஆர்வம், தொழில் ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அரசியல் ஆர்வம் கூடும். அரசியல் அனுபவம் கூட காத்திருக்கிறது. நல்ல தகவல் வந்து கொண்டே இருக்கும். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கோபத்தை விட்டுவிடுங்கள். உங்கள் செயல்கள் மட்டும் சிறப்பாக செய்யுங்கள். உங்கள் பணிகளை மட்டும் பாருங்கள். அடுத்தவர் பிரச்சனை மூக்கி நுழைக்க வேண்டாம். தகவல்கள் தனவர் கூட்டம். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் உதிகரமாக இருப்பார்கள். சகோதர பாசம் கூடும். வழக்குகள் சாதகமாகும். அன்பான மகரம் ராசினிகளே, பக்தி வசப்படுவீர்கள். பக்தி மார்க்கத்திலே மனம் கூடும். ஆன்மீக சிந்தனை நாட்டம் கூடும். தெய்வீக சந்தி உங்களுக்கு அனுசரணை கிடைக்க காத்திருக்கிறது. தெய்வ அனுகூலம் கிடைக்க காத்திருக்கிறது. திருப்பணிவர்கள் நாட்டம் கூடும். முக்கிய பொறுப்புகள் ஏற்கலாம். சமுதாயத்திலான மதிப்பு மரியாதை கூட காத்திருக்கிறது. உங்கள் உற்பத்தி பொருளுக்கு சந்தையிலே மதிப்பு மரியாதை முன்பணம் கிடைக்க காத்திருக்க ராக்கியம் கிடைக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் உங்கள் உற்பத்தி பொருள் தரத்தை இன்னும் கூட்ட பாருங்கள். அன்பான கும்பம் ராசிரியர்களை, நன்மைகள் பலப்படும் புலப்படும். காரிய வெற்றி கைகூடும். இருந்தாலும் உடல்நலத்திற்கு கொடுத்த கவனம் தேவை. அடுத்த பிரச்சனை தலையிட வேண்டாம். உங்கள் வேலைகள் மட்டும் சிறப்பாக செய்து வாருங்கள். இரும்பு எஃகு பெயிண்ட் வியாபாரம் செய்வோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஏற்றம் பெறலாம். ஏற்றுமதி இருக்கும் சீரான வாய்ப்புகளை கொடுக்கும். நல்ல தகவல் வந்து கொண்டே இருக்கும். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சேமிப்பு முக்கியத்துவம் காட்டவும். அன்பான மீனம் ராசினிகளே, மேன்மைகள் பலப்படும் புலப்படும். காரிய வெட்டி கைகூடும். பெண்களால் ஒரு சிலருக்கு சக்க சமயத்தில் உதவி கிடைக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் அனுசரித்து பேசவும், கவனமாக பேசவும், செயல்பாடுகள் மிகுந்த முக்கியத்துவம் காட்டவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீற்றுக் கொள்ள வேண்டாம். தங்கம் விளைவியவர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். கைநோய் அவர்கள் கூடுதல் லாபம் பெறலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். கடல் சார்ந்தவர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம்.